अन्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அழ்வானுடைய கிருஷ்ணானுபவத்தை நாம பார்த்துருக்கோம். அத்தியுதமான அனுபவம். 44வது ஸ்லோகத்துல ஐந்திரம் நிகத்திய மகம் அத்ரிமதோ ததானஹ கிம் தஸ்திஷே சுரகணாய ச வாசவாய என்று ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி, என்ன பதில், என்ன ஒண்ணுமே புரியல நமக்கு. அது அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. அவா நீ தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக தானே இங்க அவதாரம் பண்ண? பெருமாள் பதில் சொல்ல முடியல, ஆமா அதுக்கு தான் அவதாரம் பண்ண, அதுல என்ன சந்தேகம், இத்தனை தேவதைகளை வந்து என்ன பிரார்த்திச்சா, ஆகையில இந்த இடத்துல பிரார்த்திச்சதுனால அவளுக்காக தான் நான் அவதாரம் பண்ணேன். நானு பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறதுக்காக, அசுரர்கள் தேவதைகளுக்கு எதிராக இருந்துருக்கிற அசுரர்களை அழிப்பதற்காக தான் நான் அவதாரம் பண்ணேன், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே, இதுக்கு என்னத்துக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்கிறார். ஆழ்வான் கேட்டு மடக்கி மடக்கி கேட்கிறார் கண்ணனை, நீர் தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம், எஜ தேவ பூஜாயம்னு சொல்றது, எந்த தேவதைகளுக்கு பூஜை பண்ணாலும் எல்லாம் எனக்கு தான் வந்து சேர்றது, ஆகையால அதுல போய் என்ன சந்தேகம்னா, நான் எல்லா தேவதைகளுக்கும் வேண்டியவாள் தான், வேண்டியவன் தான் நான்னு அதுக்கும் பதில் சொல்றேன். அப்படி இருக்கச்சே இந்திரன் தேவதை தானே? ஆமா, அவன் தேவதை தான், தேவேந்திரனாக இருந்துட்டு இருக்கான், தேவதைகளுக்கெல்லாம் இந்திரனாக இருந்துட்டு இருக்கான்னு அதுக்கும் கண்ணன் பதில் சொல்றான். அப்ப இந்திரன் தேவதையா இருக்கிறதுனால அவனும் உமக்கு வேண்டியவன் தானே? அவனுக்காக பண்ணின மகந்த சப்தத்தினால யாகத்தை சொல்லி சொல்ற, ஐந்திரம் மகம் நிகர்த்தி ஆதோ அத்ரிம் ததானஹா அப்படின்னு, அந்த ஐந்திரம் மகம்னு சொல்ல இந்திரனுக்காக எடுக்கப்பட்ட விழாவை அதை விளக்கி, இந்திர விழா வேண்டாம், அந்த யாகம் வேண்டாம், நானே சாப்பிடுக்கிறேன், நானே இது பண்றேன், சாட்சாத்தா பரம்பரைய, அதாவது இந்திரனுக்கு கொடுத்து அவன் மூலமா எனக்கு வரத காட்டில அவனுக்கு அந்தரியாமியா இருந்துட்டு நான் வாங்கிக்கிறத காட்டிலும் நானே நேரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேற. அப்ப இந்திரனுக்கு வந்ததை நீர் தானே போக்கடித்தே, நீர் எப்படி தேவதைகளுக்கெல்லாம் எப்பவுமே நன்மையே பயப்பவர்னு எப்படி உண்மை சொல்றதுன்னு புரியலையேன்னு ஆழ்வான் கேக்குற. அதுக்கு சிரிக்கிறேரா கண்ணா, இதுக்கு மேல என்ன பதில் சொல்றது, நீரே எல்லா கேள்வியும் சொல்லிட்டே பதிலும் சொல்லிட்டே, இதுக்கு நான் என்ன தனியா பதில் சொல்றதுக்கு இருக்கு? இந்திரன் கணக்கு நினைச்சிருந்தான்னாக்கா இந்த இந்திரன்ற பெயரை கொண்டு பண்ணக்கூடிய யாகங்கள் விழாக்கள் எல்லாம் இந்திரனுக்கு அந்தரியாமியாக இருந்துருக்கிற பெருமாளுக்கு தான் போறதுன்றத அவன் நினைச்சிக்காமல், அதை புரிஞ்சிக்காமல் தனக்கே வருதுன்னு அவன் நினைச்சிருந்தான்னாக்கா அது யார் தப்பு? நான் ஒன்றும் அங்கே ஒன்றும் தப்பு பண்ணலையே, அதை நீரே சொல்லிட்டேரு, இப்போ நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு என்ன கண்ணன் சிரிக்கிறேரான். அந்த சிரிப்பை என்னன்னு சொல்கிறதுன்னு இதுக்கு மின் ஸ்லோகத்தில் ஆழ்வான் அனுபவிச்ச, ஐந்திரம் நிகத்திய மக மத்ரிமதோ ததான கிம் தஸ்திஷே சுரகணாய ச வாசவாய என்பதாக கண்ணனுடைய வேணுகானத்தை சொல்லி சொல்கிறேன். கண்ணனுடைய வேணுகானத்தையும் ராசக்கிரீடையும் சொல்லாது போயிட்டோமானாக்கா இந்த கிருஷ்ணானுபவம்ன்றது நிறைவேறாது. கண்ணன்னு சொன்னவனாக்கா அவன் தாமோதரனா பார்க்கணும், வெண்ணை விழுங்குபவனாக பார்க்கணும், வேணுகானம் பண்றவனா பார்க்கணும், ராசக்கிரீடை பண்றவனா பார்க்கணும், இது எல்லாம் பார்த்தாதான் அந்த கிருஷ்ணானுபவம்ன்றது பூர்த்தியாகும்.
இப்போ வேணுகானம் பண்றத பத்தி சாதிக்கிற அந்த அனுபவத்தை நாம இன்றைய தினம் பார்க்க போறோம். இது 45வது ஸ்லோகம். வேணுக்வண பிரணயினி த்வயி லோகநாத பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே பாவாஸ்ததாவன புவஹ் கில கீதிருஷஸ்தே த்வத்கீத சிக்த சிகதா சுவசுந்தராசு த்வத்கீத சிக்த சிகதா சுவசுந்தராசு. வேணுகானன்றது ஒரு பெரிய மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மழையில நனைஞ்சாக்க மழை பெஞ்சதுன்னா கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டித்துனாக்க அப்போ எல்லாம் தரையெல்லாம் நனைஞ்சு போயிடும், மணல்லாம் நனைஞ்சு போயிடும், பூமி மொத்தம் நனைஞ்சு போயிடுமோ இல்லையோ, அந்த நிலையை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இது வேணுகானமாகிற ஒரு மழை, அந்த மழையினால அந்த காடு மொத்தம் ஈரமா போயிட்டான். அந்த ஈரத்துல போய் நான் என்ன சொல்றது என்பதுதான் இப்ப சொல்ற. அந்த காட்டுல இருந்த நிலை, மழையின் வேணுகானத்தினால காட்டுல இருந்த நிலையை பத்தி இப்போ அழுவான் சாதிக்கிற. வேணுக்வண பிரணயினி த்வயி லோகநாதா, கண்ணனை கூப்பிட செய்ய லோகநாதான்னு சொல்லி சொல்ற. கண்ணன் லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருக்கான், தேவதைகளுக்கெல்லாம் நாசனாக இருந்துட்டு இருக்கான், மனுஷர்களுக்கு நாசனாக இருந்துட்டு இருக்கான், பிராணிகளுக்கு நாசனாக இருந்துட்டு இருக்கான். கண்ணன் இங்க நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் மாத்திரம் இல்ல, காட்டுல வாசம் பண்ற பசு பக்ஷி பிராணிகள் எத்தனை உண்டோ அத்தனைக்கும் கண்ணன் தான் வந்து நாசனாக இருந்துட்டு இருக்க என்பதாக சொல்ற. வேணுக்வண பிரணயினி த்வயி லோகநாத, ஹே லோகநாதா, ஹே ஜெகத்பதியே, த்வயி வேணுக்வண பிரணயினி, நீ வேணுகான பிரியனாக கொண்டு பெருமாள் வேணுகானம் பண்றதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாம். அந்த வேணுகானம் பண்றதுனால அவரை பத்தி சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட நீ எம்பெருமானை பார்த்து சொல்ற, சரி சந்தோஷம், என்ன பண்ண போற அப்படின்னா, பிருந்தாவனம் புனானே சதி, அந்த பாத சஞ்சரண சஞ்சரணைகி பிருந்தாவனம் புனானே சதி, தன்னுடைய சரண காலில் நடந்து நடந்து நடந்ததுனால அந்த பிருந்தாவனத்தையே பரிசுத்தமாக ஆக்கிட்டேறான். அதுதான் அவரிடத்துல ஒரு பெரிய விசேஷம். அப்ப என்ன பண்ண போற, பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே பாவாஸ்தாவனபுவ கிழக்கி திருஷஸ்தே. எனக்கு ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சாகணும் என்ன தினத்துல, அதன் நீர் தான் பதில் சொல்லி ஆகணும். போன ஸ்லோகத்துக்கு சொன்ன மாதிரி சிரிச்சிட்டுலாம் விடக்கூடாது, இதுக்கு எனக்கு கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும்னு கேட்கிறேன் இங்க. அப்படி என்ன சமாச்சாரம்ப்பா, என்னத்துக்கோசரம் என்ன கேட்கணும்னு சொல்றேன்னா, வேற ஒண்ணுமே இல்லை, நீ வேணுகானம் பண்ணச்சே காட்டுல இருந்த ஜந்துக்கள், அந்த காட்டில் நீர் வந்து கிராமத்துல உட்காந்து வேணுகானம் பண்ணல, நீர் வேணுகானம் பண்ணினது முழுக்க காட்டுல இருந்துட்டு தான். இது எந்த இருந்தாலும் அது ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்கறதுன்றது வேற விஷயம். இந்த வேணுகானம் பண்ணச்சே அந்த இடத்துல இருந்த நிலை என்ன, அதை நீர் தான் சொல்லணுமே தவிர உண்மை வாக்கால சொல்லணும், அது நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சிரிச்சு எல்லாம் மழுப்ப கூடாது, எனக்கு ஒன்ன தெரியணும்னு சொல்ல சொல்றாராம். அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்ப இது பெரியாழ்வார் அனுபவிச்சது, சுவாமி தேசிகன் பெரியாழ்வார் அனுபவிச்சத இந்த இடத்துல மனசுல நினைச்சுண்டு இங்க ஆழ்வான் சாதிக்கிற. ஆழ்வான் சொன்ன சாதிச்சதுதான் வந்து அத அவருடைய திருவள்ளத்தை மனசுல நினைச்சுண்டு சுவாமி தேசிகன் சொல்ற. பதவி மதவீயசிம் விமுக்தே அடவி சம்பதமம்புவாயந்தீம்
அருணாதர சாபிலாஷவம்சாம் கருணாம் காரணமானுஷிம் பஜாமி. மோட்சத்துக்கு ரொம்ப சமீபத்தில் இருந்துருக்கிற வழி. விமுக்தேகே அதவீயசீம் பதவியும் அடவி சம்பதம். இந்த பிருந்தாவனத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய சம்பத்தான் பிருந்தாவனத்தை. அம்புவாகயந்தீம் அதை மேகமுடையதாக பண்றன்னு சொன்னார். கண்ணன்ற ஒரு மேகம், கருணைன்ற ஒரு நீர பொழியிறது. அருணாதர சாபிலாஷவம் சாம் அருணாதரம் பெருமாளுடைய கண்ணனுடைய ஆதரம் சகச்சவேல்னு இருந்துருக்கு. அந்த சகச்சவேல்னு இருக்கிற அந்த ஆதரத்துல ஆசை இருந்துருக்கா. யார் அந்த குழல்களுக்கெல்லாம் ஆசை இருக்கான், அதுதான் கருணம் காரணமானுஷிம் பஜாமி. அந்த ஜெகத்காரணமாக இருந்துள்ள இருக்கிற எம்பெருமானே மனுஷிம் பஜாமின்னு சொல்லி சொல்ற. அவர் மனுஷனாக ஆனவராக இருக்கிறபடினால அந்த கருணையை பஜாமி அடைகிறேன்னு சொல்ற. இதனால என்ன விசேஷம் சொல்றதுன்னா, அச்சேதனமாக இருந்திருக்கிற மூங்கில் கொம்புக்கு போய் பெருமாளிடத்துல பெருமாளுடைய அதர சம்பந்தத்தை அதுவே ஆசைப்படுறதுன்னு சொல்ற. ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாத்தம் அபீர யோஷிதனுபூத அமர்த்தியநாத வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. அந்த கண்ணனுடைய திருவதரத்துல போட்டி போடுறவா எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? அதெல்லாம் தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற எல்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தை மனசுல நினைச்சுட்டு தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் சொல்றான். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அப்படியே அந்த பெருமாளுடைய திருவதரம் எப்படி இருக்குன்னா, சக்கச்சுவேல்னு இருக்கிற ஒரு துளிர் மாதிரி இருந்துருக்கான். இந்த செவப்புலையும் துளிரா இருக்கிறது இருக்கு, அது ரொம்ப மாதவமா இருக்கு. அந்த இலையெல்லாம் போற சமயத்துல மொத்தம் கொட்டி போயிட்டு மறுபடியும் அந்த இலையெல்லாம் வரும். அது அந்த வரச்சே அந்த செடிகள்லாம் முதல்ல வர இலை இருக்க அது சக்கச்சுவேல்னு இருக்கும். அது அப்புறம்தான் அது பச்சையாகும். அது அந்த ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் பாரிஜாத்த மலம் மரம் அந்த மரத்துல துளிர் விட்டுருக்க மாதிரி இருக்கான். அந்த திருவதரத்துக்கு என்னென்ன விசேஷம்னா, அபீர யோஷித அனுபூதம் அமர்த்தியநாதம். திருவாயிர்பாடியில இருக்கிற 500,000 கோபியர்களும் அனுபவிச்சதான அதரம் திருவதரம், கண்ணனுடைய அதரம். அது அதுக்கு ஆசைப்படுறதான் சுவாமி தேசிகன். வம்சே நசங்கபதினாச்சேவிதம் தே ஒண்ணும் இல்ல, ஒரு அச்சேதனம் புல்லாங்குழல், ஒரு சங்கபதி அந்த பாஞ்சஜன்யம். இதனால நிஷேவிதம் அடிக்கடி அந்த சம்பந்தம் ஏற்படுறதுதான் கண்ணனுடைய தெருவதர சம்பந்தம் ஏற்படுறதுதான். அப்பேற்பட்ட பிம்பாதரம் ஸ்பிருஷதி ரகவதி மதிரமே. உம்முடைய பிம்பாதரம் ஸ்பிருஷதி, உம்முடத்துல ஒரு காதல் கொண்டிருக்கிற என்னுடைய புத்தியானது உம்முடைய பிம்பாதரம் உம்முடைய அதரத்தை ஸ்பிருஷதி தொடுகிறதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்க கிருஷ்ணனுடைய வேணுகானம் எப்படி பண்றேன்றத என்னால சொல்ல முடியல, நீர் தான் சொல்லணும்னு. கீதிருஷத்தே தொத்கீத சிக்த சிகதாசு வசுந்தராசு ஆழ்வார் சாதிக்கிற. இடவணரை இடத்தோளொடு சாகித்திருகை கூட பருவம் புருவம் நெறிந்தேற கூட வயிறுபட வாய்கட கூட கோவிந்தன் குழல் கொடுவூதின போது. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது கண்ணன் அந்த குழல்ல கொண்டு ஊதினேர். அப்ப என்னாச்சு, எப்படி ஊதினேர்னா,
இட அணரை இடத்தோளோடு சாய்த்து. அணரைன்னா மோகக்கட்டை. இந்த மோகக்கட்டைய அந்த கீழே இருக்கிற அந்த தாலுக்கு கீழே இருக்கிற பாகம் அதுக்கு மோவாக்கட்டைன்னு சொல்லுவார். அந்த மோவாக்கட்டைய இடத்தோளோட சாய்த்து கொண்டுனர். இப்படி சாச்சிக்கிறார், கழுத்தை சாச்சிக்கிறார், இப்படி சாச்சிண்டு இரு கையும் கூட ரெண்டு கைகளையும் ஒன்னாக அப்படி மேலையும் கிழியுமா கிட்ட கிட்ட வச்சுக்கிறாராம். அது பேர அந்த அந்த புல்லாங்குழல் மேல வச்சுக்கிற விரல்கள்லாம் படும்படியாக சொல்லிருக்கிறான். புருவம் நெறிந்து ஏற இந்த வேணுகானம் பண்ணச்சு அந்த கானத்துக்கு ஏற்ப அந்த சப்தம் ஏற்படுறதோ இல்லையோ அது லயத்துக்கு ஏற்ப மேலையும் கீழையுமா அந்த புருவம் மேலையும் கீழையுமா போயிட்டு இருக்கான். அதை அனுபவிச்சு கானம் பண்றதுனால அதனுடைய சுவாரஸ்யம் அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது அப்படிப்பட்ட ஒரு இது. குடவயிறுபட வாய்கடை கூட வயிறு குடம்பட. இது என்ன அது கானம் பண்ணச்சு மூச்சை பிடிச்சு பண்ணணும், அதனால வயிறுல வயிறு என்னாச்சுன்னா குடம் மாதிரி ஆயிடுத்தான் பெருமாளுடைய. வயிறு குடம்பட வாய்கடை கூட. இந்த திருப்பவளங்களுடைய ஓரங்கள்லாம் அப்படியே குழலில் சேர்றது, அந்த புல்லாங்குழலோட சேர்ந்து சேர்ந்து வர்றதுதான். அதை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில கோவிந்தன் குழலை கொண்டு ஊதின போது என்பதாக சொல்ற. அப்ப என்னாச்சு, மடமயில்களோடு மகன் பிணை போலே மங்கைமார்கள் மலர் கூந்தலவிட மலர் கூந்தளவிட உடை நெகிழ ஊர்கையால் துகில் பற்றியுல்கி ஓடறி கண்ணோடே நின்றனரே. கண்ணனுடைய வேணுகானம். இந்த வேணுகானம் எவ்வளவோ தூரத்துல கேட்கறது, இங்க மாத்திரம் கேட்கல. இது இங்கேருந்து கிராமத்துல இருக்கிற இந்த காட்டுல வேணுகானம் பண்ணாலும் கூட காட்டுல இருந்து வெகு தூரத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கும் கேட்கறதுதான் இது. இது கேட்ட உடனே அந்த பெண்கள் எல்லாம் ஓடி ஓடி வர்றதுனாலதான் மலர் கூந்தல் அவள் அந்த பெண்கள்லாம் தலையில மலர் சூடின் இருக்கா புஷ்பங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கா. அவ இவ ஓடி வரச்சே அந்த முடியும் அவுந்து போறது அந்த மலரும் கீழே விழத்தான். மலர் கூந்தல்கள் அவிழ ஓடு அரி ஓடு அரி கண்கள். அவளுடைய கண்கள்லாம் பார்த்தோம்னா சக்கச்சவீர்னு ஒரு கோடு ஒண்ணு வருதான். இதெல்லாம் கண்ணண்டத்துல ஒரு கூடிய ஒரு பிரேமையினால வருது. இவெல்லாம் கண்ணன் எங்கேயோ கோவிந்துக்கு வேணு கானம் பண்றான், அதை நாம கேட்கணும் கேட்கணும்ட்டு ஓடி போறானா. மான் பிணை போலே ஒல்கி. அந்த ஒரு பெண்மான்கள்லாம் சில ஏக்கத்தினால அப்படியே மெலிஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி இவெல்லாம் மெலிஞ்சு உடனகிட ஓர்கையால் துகில் பற்றி அப்படி வேகமா ஓடி வந்தா அவ உடுத்தின்னு இருக்கிற உடை அந்த புடவை எல்லாம் அது அவுந்து போறதான். அந்த அவுந்து போறதான் நின்று சரிப்படுத்திண்டு கட்டிண்டு வரத்துக்கு அவளுக்கு அதுக்குள்ள கண்ணனுடைய குழலோசையை நம்ம விட்டுடுறோமோன்னு இது பண்ணிண்டு ஓடி ஓடி வராளாம். ஒரு கையால பிடிச்சுண்டே ஓடி வராளாம். மடமயில்களோடு மான் பிணை போலே மங்கை மாறுகள் மலர் கூந்தல விழ உடனகிட ஓர்கையால் துயில் பற்றி ஒல்கி ஓடறி கண்ணோடே நின்றனரே. இப்படி கோவிந்தன் குழல் கோடு என்று சொல்ற. இது அற்புதமான, இதையே சுவாமி தேசிகன் யாதவாத்தியத்துல சாதிக்கிற. த்ருதாகதி வியாகுல பூஷணாஸ்தாஹ. அவ பக்த
அத்தனை பேரும் எப்படின்னா ஓடி ஓடி வரலாம். வியாக்குல பூஷணாத்தா கிஞ்சித் சமுத்வாசித சமுச்சுவாசித நீ விபந்தா, கிஞ்சித் சமுச்சுவாசித நீ விபந்தா. இந்த புடவை ஒட்டின்னு இருக்கான், அது கொஞ்சம் போறோம் அப்படியே இது அழுத்தான், அவுந்து போச்சான், கொஞ்சம் போறோம் அவுந்து போச்சான். பர்யாக்குல பரிவாரியதஸ்தோ கிருஷ்ணம் கிருபாதீன திருஷம் கிருஷங்கா. அப்படி கண்ணனுடைய கிருபாதீன திருஷம், அந்த கிருப்பைக்கு அதீனமாக இருந்திருக்கிற ஒரு பார்வை, தயாவோட கூட இருந்திருக்கிற பார்வைய அந்த பார்த்து இந்த கிருஷாங்கா உடம்பெல்லாம் வெளிந்து போயிட்டான் அவளுக்கு. அப்படியே போய் அவ கண்ணன் நெதிர போய் நிக்கிறாளா, அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் வேணும் கட்டாட்சம் வேணும்னு சொல்லிட்டு கண்ணனை சுத்தி சுத்தி நின்னு இருக்கான்னு. இது அப்படியே இதே விஷயத்த சுவாமி தேசிகன் யாதவாபிரதேசத்துல சாதிக்கிற. சரி, இப்படி எல்லாம் நடக்கிறது, இது எங்கேயோ காட்டுல நடக்கிறது, காட்டுல வனதேவதைகள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்ல, இன்னும் அப்சரசுக்கள் தேவதைகள்லாம் ஆகாச மார்க்கத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காராம். அப்படி பண்ணிட்டு இருக்கவெல்லாம் கூட வானிலம்படியர் வந்து வந்தேண்டி மனமுருகி மலர் கண்கள் பனைப்ப தேனலவு செரிகூந்தளவிழ சென்னி வேப்ப செவி சேர்த்து நின்றனரே. கோவிந்தன் குழல் கூட பூஜின போது வானிலம்படியர் தேவலோகத்தில் உள்ள யவனமான ஒரு சரீரத்தோடு இருந்திருக்கிற அப்சரசுக்கள் வந்து வந்து ஏண்டி. இதுதான் இங்க பெருமாள் தேவை நடக்கணும். பெருமாள் தேவை சேவிக்கிச்சே என்ன ஆகும்னாக்க, இது விஸ்வரூபத்துல போய் பெருமாளை சேவிச்சுமோன்னா தெரியும். அந்த விஸ்வரூபத்துல பெருமாளை சேவிக்கிச்சே மேல முதல்ல அந்த விஸ்வரூபத்துக்கு வரத்துக்கு முன்னே கதவெல்லாம் தரம் சாத்தி இருக்கும். பெருமாள்னா திருமஞ்சனம் வரணும், அது தீர்த்தம் வரணும், அது வரத்துக்காக காத்துன்னு இருக்கிறதுன்றது பார்த்தோம்னாக்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பா, பத்து பேர் இருப்பா. அந்த உடல் வாசை கேட்டு கோபுர வாசப்படியில அந்த உடல் வந்துட்டே இருக்கு, திருமஞ்சன தீர்த்தம் வந்துட்டு இருக்குன்னு அவ பின்னாடியும் முன்னாடியுமா அந்த திருமஞ்சன ஏழ பன்னெண்டு வரும் அவளுக்கும் பின்னாடியும் முன்னாடியுமா அப்படியே வந்துட்டே 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 இருப்பாளாம். இவ முள்ள முள்ள போய் மேல ஏறி அந்த அபிஷேக மண்டபத்துல போய் நிப்பா, அப்ப பார்த்த திரும்பி பார்த்தாள்னாக்க போச்சே ஒருத்தர் கூட இல்லாத இருப்பா. பார்த்தாள்னாக்க அந்த அபிஷேக மண்டபத்துல இருந்து ஆரம்பிச்சு துவஜஸ்தம்ப பர்யந்தம் இதெல்லாம் காஞ்சிபுரத்துல நடக்கிற நிகழ்ச்சி இது. அப்படியே கும்பலா அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு ஓடி ஓடி வந்துட்டு இருப்பா. அந்த பெருமாள் தரைய விளக்கச்சே முதல் கற்பூர ஹாரத்தில பிரதம கட்டராட்சம் நம்ம மேல வேணும் நம்ம மேல வேணும்னு அத்தனை பேரும் வந்துருவாளாம். கண்ணன் குழல் கூட ஊதின போதுன்னு ஒரு அக்ஷரஸ்திரி பாத்துங்க, கண்ணன் வந்து இப்போ குழல் எடுத்துட்டு கையில வச்சுட்டு இருக்கு, அது ஊத போறேன் அதுல பண்ண போறேன்னு எடுத்துட்டு அப்படி ஒத்தி வந்து நின்றாலும் அந்த ஒத்தி நின்ற உடனே பின்னாடி வர பின்னாடி வர பின்னாடி வர அப்படியே பார்த்தோம்னாக்க அத்தனை தேவத ஸ்திரீகளும் ஓடி வந்து நிக்கிறானா அந்த இடத்துல கண்ணனுடைய கானத்தை கேட்கறதுக்காக. வானிலம்பாடியர் வந்து வந்து இந்தி வந்து வந்து இந்தின்னு ஆழ்வார் சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் இதுதான். இப்படி ஒத்த மாத்திரம் மேல மேல வந்து அவ தோல் மேல நின்று இவ தோல் மேல நின்று பாக்குறாளாம். எல்லாம் சமமான ஸ்தலத்துல இருந்துட்டு இருக்க, இப்ப கண்ணனும் ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்க, கண்ணன் தெரியணுமே அதுக்காக இப்படி பார்த்து இப்படி எட்டி 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 பார்த்துட்டு இருக்கவாளா இருக்காளாம். மனமுருகி மலர் கண்கள் பணிப்ப, அப்படியே ஹதயம் அப்படியே உருகி போயிட்டுருதான், மனசு உருகி போயிட்டுருது அந்த வேணு காரணத்துல. மலர் கண்கள் பணிப்ப, தாமர புஷ்பம் போன்ற கண்கள் அதுல அப்படியே ஜலம் கொற்றதான். ஆனந்த நீர் பொழியன்னா தேனளவு செரி கூந்தல் அவிழ, அவ தலையில புஷ்பம் வச்சுட்டு வர அந்த புஷ்பத்துல தேன் கொட்டின் இருக்கான். அது ஓடி ஓடி வந்ததுனால எப்ப இது விட்டுட போறமோ, இந்த கானத்தை கேட்கறதுல நமக்கு எங்கேயான நிறுத்திட போறே, நமக்கு அந்த அனுபவம் இல்லாத போயிட போறதேன்னு ஓடி ஓடி வர்றதுனால தேவதைகளா இருந்தாலும் அவளுடைய கூந்தல் அவ முடிச்சு போட்டு இருக்காள், அந்த பின்னல் கூட அவுந்து போயிட்டான். சென்னி வேப்ப, நெத்தியில பார்த்தோம்னா அப்படியே ஒரு வேர்வை, அப்படியே
அப்படியே பொட்டு பொட்டா பொட்டு பொட்டா ஜலம் இருந்துட்டு இருக்கான், அது அந்த பிந்து பிந்துவா இருந்துட்டு இருக்கான் அதுக்கெல்லாம். இது ஆனந்த அனுபவத்தினால ஏற்படுறது. செபிஷேகத்து நின்றன, இவ காது மொத்தத்தையும் கண்ணனுடைய குழலோசையோட சேர்ந்து வச்சுட்டா, இப்படி தேவதைகள் எல்லாமே உருகி போயிட்டா. இதுதான் அன்னைக்கு நடந்த ஸ்திதி. சுவாமி, அவர் ஏதோ ஆழ்வான் வேற ஏதோ சொன்னார், நீர் ஏதோ வேற சொல்லிருக்கு. ஆழ்வார் கேட்ட கேள்வி என்னன்னாக்க, ததா வனபுவா பாவா கில கீதா என்பதாக சொன்னார். அந்த ஆரண்யத்துல காட்டுல இருக்கிற பதார்த்தங்களுடைய பாவங்கள்லாம் எப்படி இருந்தது அதை சொல்லும். இங்க வந்து பெண்கள்லாம் வேணுகானம் கேட்டு ஓடி வந்துட்டா, அப்சரசுக்கெல்லாம் வேணுகானம்லாம் கேட்டு ஓடி வந்துட்டான்னு சொல்றாருன்னா, வாஸ்தவம் இதுவும் காட்டுல நடந்த நிகழ்ச்சி தான். நான் ஒன்னும் தனியா சொல்லலை. இது மேனகையோடு திலோத்தமை எறம்பை ஒரு பதியரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாகிதிரப்பின்றி ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. தங்களுக்கு தான் ஆடல் பாடல்லாம் இருக்குன்னு மேனக்கு திலோத்தம ரொம்ப அவள்லாம் நினைச்சிருந்தாளாம். இந்த வேடுகானத்தை கேட்ட உடனே தோத்து போயிட்டாளாம் மொத்த பேரும். அப்படிலாம் இருக்குன்ன, சரி அவள்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கிறவா, அவ அனுபவிக்கிறா, கானத்தினுடைய விசேஷம் தெரியும், அவ அனுபவிக்கிறா. நான் அதை கேட்கலையே. இவர் ஆழ்வான் கேட்டதே ஒன்னும் தெரியாத காட்டு ஜந்துக்கள்லாம் என்ன பண்ணிட்டு, அங்க இருக்கிற ஒரு மரங்கள்லாம் செடி கொடிகள்லாம் என்ன பண்ணிட்டு, அதை நீர் சொல்லலையே என்பதாக கேட்கிறார். அதுக்கும் தான் பதில் சொல்ல போறேன். ஆழ்வார் பதில் சொல்லிட்டே நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு, பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. பறவையின் கணங்கள் மொத்த பட்சிகளும் வந்துட்டாங்க. ஒன்னும் ரெண்டா பட்சம் ஒண்ணும் கூட்டம் கூட்டமா எங்க பார்த்தாலும் கண்ணன் வேணுகானம் பண்றே. அப்படியே ஒரு பெரிய ஒரு பிரதேசம், அப்படியே ஒரு விடார் வெளியா இருந்துட்டு இருக்கிற இடத்துல அந்த பட்சிகள் மொத்தம் வந்துட்டான். அது வந்து குருவியர் புருவங் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதினபோது, பெருமாளுடைய கண்கள்லாம் அப்படியே செவந்து இருக்கு, அது வளையிறது. செய்யவாய் கொப்பளிப்ப அந்த வாய் அப்படியே குமிழுது. அந்த சன்னிவேசம் அந்த வேணுகானம் பண்றத பாக்கிறதுக்காக பறவையின் கணங்கள்னு அது கூடு துறந்து தங்களுடைய வாசஸ்தலம் இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, படுகாடு கிடப்ப கண்ணன் அப்படியே சூழ்ந்துட்டு இருப்பான். கிங்க பார்த்தாலும் ஒரே பறவை கணங்களா இருந்துட்டு இருக்கான். அது போய் படுகாடு கிடப்புன்னா பட்டுவாய் கிடந்த ஒரு செடிகள் மேல ஒரு அச்சேதனம் மாதிரி ஆயிடுச்சான். அதுக்கு சைத்தன்யம் இருக்கா இல்லையா, பிராணம் இருக்கா இல்லையான்னு தெரியலையா. கறவையின் கணங்கள் கல்பரப்பிட்டு, மாடுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு விசிராந்தி பெறணும்னாக்க நம்ம மாதிரி உடம்பு மொத்தத்தையும் போட்டுட்டு காலை பரப்பிண்டு படுத்துக்குமா, அந்த மாதிரிதான் கறவையின் கணங்கள் இந்த கறக்கிற மாடு இருக்க அந்த கணங்கள்லாம் அந்த கும்பல் மொத்தம் சேர்ந்து என்ன பண்ணிச்சுன்னா, கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவிகாட்டகில்லாம். எப்ப பார்த்தாலும் மாடெல்லாம் காதை ஆட்டின்றே இருந்துட்டு இருக்கும். இந்த மாட்டுக்கு ஜீவனுமே மாடெல்லாம் பிராணனோட இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கே அந்த காது பிடிச்சிட்டு பார்ப்பான். இந்த காதை பிடிச்சிட்டு பார்த்தோம்னாக்க பார்த்தாள்னாக்கா அவளுக்கு தெரியும் அதுல உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். அது பிராணமே இருக்கா இல்லையான்ற ஒரு சம்சயம் வர மாதிரி காதை ஒரு ஆட்டாத, காதை கூட ஆட்டாத அப்படியே இருந்துடுத்தான்.
அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம் என்பதாக சொல்ற. இன்னும் வேற என்ன வேணும், மருண்டு மான்கணங்கள் மெய்கி மருந்து மெய்ந்த புல்லும் கடவாய் வழி சோர இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. எழுது சித்திரங்கள் போல நின்றனவே, என்ன மான்கணங்கள்லாம் அப்படியே சித்திரம் மாதிரி இருந்துட்டான், இந்த பக்கமும் போல அந்த பக்கமும் போல, மான் எல்லாம் மேய்ஞ்சுட்டே இருந்தான், புல்லு மேய்ஞ்சுட்டே இருந்தான். வேணுகானம் கேட்டுதான், வேணுகானம் கேட்ட உடனே அந்த வாயில அப்படியே அது அந்த இது அப்படியே இருந்துட்டு புல்லு இருந்துட்டு அது உள்ளியும் போல வெளியிலையும் வெள்ள கழியும் வெள்ள அப்படியே இருந்துட்டு அது காணும். மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து, மெய்கை மறந்துன்னு சொல்லுதுன்னு, அந்த மேய மேயத்துக்கே மறந்து போயிட்டான். அப்போ அவர் இரண்டு பாடும் துலங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல், இரண்டு பாடும் துலங்கான்னு ரெண்டு பக்கத்துலயும் அசையாமல் இப்படி இந்த பக்கம் வழியில அந்த பக்கம் வழியில அப்படி இருந்துட்டு எழுது சித்திரங்கள் போல் நின்றன. என்ன இதெல்லாம் எங்க அவஸ்திதம் குவாபி கதம்ப மூலே வல்குஸ்மிதம் வாதித மஞ்சு வேடும் சாசீகிருதாட்சம் ததிருஷ்தருண்யா ஸ்வாத்யம் ததாம் ஸ்வஸ்திக சாருஜங்கம். ஒரு கடம்ப மரம், அந்த கடப்ப மரத்தின் கீழே நின்றுருக்கேனா உட்கார்ந்து இருக்கேனா. அவஸ்திதம் குவாபி கதம் கதம்ப மூலே, சுவாமி தேசிகன் யாரவாபிரதேசத்துல சாதிக்கிற வல்குஸ்மிதம் வாதித மஞ்சு வேணும் அப்படியே ஒரு முழங்கால் அப்படி குறுக்கிட்டு வச்சுட்டு அழகா இருந்துட்டு இருக்கேதான். போக்கியமான ஒரு சூழல்ல ஒரு கண் பார்வை முகத்தை சாச்சுண்டு அந்த மூங்கில் இருக்கிற துளையெல்லாம் கையை வச்சுண்டு ஒரு புன்சிரிப்போட புல்லாங்குழல் ஓதிட்டு இருக்கேதான். இதை கோபிகள்லாம் பார்க்கறாளாம். இப்படி ஒவ்வொரு கண்ணன் கோபி இதை வந்து குழல் கொண்டு ஊதின பொழுது என்னதான் சொல்ல முடியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் ஏற்படுறது. இதை கேட்டு கேட்டு அதில் ஒரு மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் கூட ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன். மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. என்ன சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் பார்க்கணும். மரத்துக்கும் பெருமாளுடைய அனுபவத்துக்கும் ஒரு பிணைப்பு இருக்கு. தசரத சக்கரவர்த்தி கேட்கிறே, லோகத்தில் ராமர் காட்டுக்கு போகச்சு ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்ன, ஜனங்கள்லாம் என்ன சொல்றா, என்ன அபிப்பிராயப்படுறா என்ன கேக்குற. அதுக்கு சுமந்திரர் பதில் சொல்ற, ஜனங்கள் பதில் சொல்றது இருக்கட்டும், விஷயத்தே மகாராஜா ராமோ வியசன கரிசிதாக அப்படி விருட்டாஸ்பரிம்லானா சபுஷ்பாங்குர கோரகாக. ஜனங்களுக்கெல்லாம் ராமரோட ஒரு சக்கரவர்த்தி திருமகன்ற ஒரு பிரீதி இருக்கு. பிரீத்தினால ராமர் காட்டுக்கு போறேன் காட்டுக்கு போறேன்றது அழகு, அதனால மனசுல ரொம்ப துக்கத்தோட ஜனங்கள் எல்லாமும் பின்தொடர்ந்து போறா அழறான்றது அது வேற விஷயம். அந்த காட்டுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், ராமவியசனவசித்தாக விரட்சாக அப்படி பரிம்லானாகான்னு, ராமன் தன்னை விட்டு போறேன்னு தன் தன் தேசத்தை விட்டு போறேன்றத நினைச்சுட்டு விரட்சாக அப்படி பரிம்லானாகா, மரங்கள்லாம் கூட அப்படியே வாடி போச்சுதான் அப்படின்னு. சபுஷ்பாங்குர கோரக்காக முட்டும் முளையும் பூவும் உள்பட மொத்தம் வாடி போயிடுச்சு, அப்படியே ஒன்றும் இல்லாத ஒரு மொட்டையான ஒரு மரமாட்டம் ஆயிடுச்சு என்று சொல்ற. இது ராமனுடைய விசிலேஷத்தினால ஏற்படக்கூடிய ஒரு நிலை. கண்ணனுடைய ஒரு சம்ஸ்லேஷன், கண்ணனுடைய சேர்க்கையினால வரக்கூடிய அனுபவத்தை இங்க ஆழ்வான் நினைக்கணும். எப்படி இருந்திருக்கோன்றத கேட்கற, அதுக்கு இது பெரியாழ்வாருடைய பாசுரத்தை மனசுல நினைச்சுண்டு பெரியாழ்வார் சொன்ன பதில்லாம் இங்க பதில் சொல்லணும்.
அதுதான் இங்க பெருமாளை பார்த்து கேட்கிறேன். பெருமாளும் நான் சொல்லணுமான்னு நான் பதில் ஏற்கனவே பெரியாழ்வார் சொல்லிட்டு போயிட்டு அதுல இருந்து தெரிஞ்சுக்கும், அந்த பெரியாழ்வார் பாசுரத்தை நீர் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கும் என்று சொல்றான். மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும். மரங்கள்லாம் இருக்கு, அது எப்படி போடும்னா அது அப்படியே பெருசா நிக்கிறது, உத்தரமா நிக்கிறது. அது மதுதாரைகள் பாயும், அதுல இருந்து தேன் அப்படியே பெருகிறதாம். மலர்கள் வீழும், அந்த கதம்ப மரத்துக்கு கீழே கண்ணன் இருந்திருக்க அந்த மலர்கள்லாம் அப்படியே புஷ்பவருஷ்டி ஆட்டம் விழறதான் அப்படியே. வளர் கொம்புகள் தாழும், அந்த மேல மேல வளர்ந்துட்டே போகும் அந்த கலைகள்லாம், அந்த கொம்புகள் மொத்தம் வேணுகானம் கேட்கறதுக்காக அப்படியே தாழ்ந்து போறதா, அது வளைஞ்சிக்கதான், அந்த வளைஞ்சி கேட்கறத. வளர் கொம்புகள் தாழும் இறங்கும், அப்படியே தவிக்கும், அப்படி திருப்பி மேல போறதா வனமா இது கானத்தை கேட்டுட்டே இருக்கிறதுனால அது அப்படியே தவிக்கும். திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி கும்பும், என்ன அற்புதம் பாருங்கோ அழ்வாருடைய பாசுரம். திருமால் நின்று நின்ற பக்கம் நோக்கி கும்பும், கண்ணன் வேணுகானம் பண்ணிட்டு இப்படி இப்படி சுத்திட்டு வருவார். இப்படி சுத்திட்டு வரத்தே கண்ணன் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கமா கை கூப்பிடுற மாதிரி அந்த மரங்களும் அந்த கலைகள்லாம் கூட சுத்தி சுத்தி இறங்குமா. அது திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி கும்பும் அவை செய்யும் குணமே. இதெல்லாம் அதனுடைய அதுகள் பண்ணக்கூடிய ஒரு சேகவர்த்திகள். இது வேற என்ன சொல்றது, இப்படிப்பட்டதுதான் அப்ப நடந்தது. ஆழ்வான் கேட்ட கேள்விக்கு பெருமாள் பதில் சொல்லிட்டு, நீர் கேட்கிறீரே இந்த கேள்விக்கு பதில் பெரியாழ்வார் சொல்லிட்டு அதுல இருந்து நீர் பார்த்துக்கோ என்பதாக சொல்லிட்டேதான். அதைதான் நாமளும் இன்றைய தினத்துல அனுபவித்தோம். அப்படி வேணுகானம் பண்ற கண்ணனுடைய ஒரு அனுபவம் இருக்க, இதை எவ்வளவு நாளை சொல்லியிருந்தாலும் ஆகாது. சுவாமி தேசிக்கணும், இதைதான் மனசுல நினைச்சுண்டு. அதராகித சாருவம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்தந்து மமாந்திம பிரயாணின்னு தன்னுடைய அந்திம பிரத்தியத்துல வேணுகானம் பண்ற கண்ணனாக சேவை சாதிக்கணும்னு சொல்ற. கரகமல தளதளித லலித தரவம் சீ கல நிதன நினர கலத அமிர்த கனரச தேவி சகஜரச பரபரித தர தரஹசி கவிதீ சத தவஹத தர அதரமணி மதுரமணி நீகே. லீலா சுகர் கண்ணனுடைய வேணுகானத்தை அனுபவிக்கிற, கரகமல தளதளித லலித தர வம்சீகல நினத. கரகமலம் பெருமாளுடைய திருக்கைகள்லாம் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அதுல இந்த தாமர புஷ்பத்துக்கு தளம் எதழ்கள் மேல இருந்துருக்கான் விரல்கள்லாம். தளதளித அந்த விதழ்களை கொண்டு அப்படி மூடுறதும் திறக்கிறதுமா இத்தன பண்றான். லலித தர வம்சீ அந்த கண்ணன் பைய அந்த மூங்கில் குழலே ரொம்ப அழகா இருந்துருக்கு. அந்த கண்ணனுடைய அழகான தாமர புஷ்பம் போன்ற அந்த விரல்களுடைய சம்பந்தம் பட்டதுனால அது இன்னொன்னு ரொம்ப ரொம்ப அழகா போயிடுதான். அதுதான் வம்சி. கலனினத கலதமிருத கனசரசி தேவே. கலனினதம், கலன இனிமையா இருக்கிறது நச்சம், மதுரமான நாதம். அந்த சப்தத்தினால எங்க பார்த்தாலும் அப்படியே பெருகி இருக்கு. அவருடைய கீதத்தினால எல்லா இடத்துலயும் நனைஞ்சி இருக்குன்றிருக்காள். அதான் சொல்ற கலத அமிர்த, இந்த வெறும் மழையினால நினைல, அமிர்தத்தினால நினைதான். கனசரசி, இது மழை பெஞ்சா எங்கேயான குட்டையில குளத்துலதான் தேங்கணுமே, இது அமிர்தம் அது எங்க போய் தேங்கறதுன்னு அங்கெல்லாம் குளங்கள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் தேங்கறதா மொத்தம். அப்படி தேங்கிட்டு இருக்கான் சரசி தேவி. சகஜரச பரபரித தரஹசித வீதீசதம்,
தவஹதத அதரவமணி மதுரி மணிலீகே. சகஜமான சுபாவத்தோடு இருந்திருக்கிற ஒரு ரசபரம், அந்த ஒரு சந்தோஷத்தினால கரஹசித அந்த வேணுகானம் பண்ணிட்டு கண்ணன் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அந்த சிரிப்பு சிரிக்கிறது அந்த புன் சிரிப்புல பார்த்தோம்னா அதுல மோகிக்காதவா யாருமே கிடையாதான். தரஹசித வீதி அதனுடைய பரம்பரை, அப்படி சிரிக்கிறது வேணுகானம் பண்றது ஒரே ஒரு வாட்டி மாத்திரம் சிரிக்கிறது இல்ல, எப்பொழுதும் அதை தரிச்சுன்னு இருக்கிற. அதரமணி மதுரிமணி, அந்த கீழ் உதட்டு அதரமணின்றது கீழ் உதடு, அது மதுரிமணி, அது ரொம்ப ரொம்ப பரமபௌக்கியமாக இருந்திருக்கு. தேவேசா அப்பா கர்ணனிடம் உன்னிடத்துல என் மனசு அப்படியே கொள்ள கொண்டு போயிட்டு லயிச்சுட்டு கண்ணா உன்னை விட்டு என் மனசு வரமாட்டேன்றதுப்பா என்று அந்த வேணுகானம் பண்ற கண்ணனிடத்துல ஈடுபடாதவா யாருமே கிடையாது. அது எவ்வளவு நாள் வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம், அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நமக்கும் வேணும், நாமளும் அந்த பெருமாளுடைய ஒரு வேணுகான லீலைய அனுபவிச்சு சகல க்ஷேமங்களும் பரணும்னு பெறணும்னு அவருடைய திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.